கூடாரை வெல்லும் சீர்கோவிந்தா உந்தன்னை பாடி பறைகொண்டு யாம் பெரு சம்மானம் நாடு புகழும் பரிசினால் நன்றாக சூடகமே தோல்வளையே தோடே செவிப்பூவே பாடகமே என்றனை பல்கலனும் யாமணிவோம் ஆடையுடுப்போம் அதன் பின்னே பார்சோறு மூடனை பெய்து முழங்கை வழிவார கூடியிருந்து குளிர்ந்தே லோரெம்பாவாய். வணக்கம் நண்பர்களே, இந்த பாசுரத்தது பொருள் நான் இப்போ விளக்கமா உங்களுக்கு சொல்ல போறேன். இந்த 30 திருப்பாவை பாசுரத்துல இந்த பாசுரத்தான் சிறப்பான பாசுரம். பகைவர்களை பந்து மாதிரி விளாந்து அவங்கள ஒன்றுமே செய்யாத மாதிரி ஆக்கிற சீர்கோவிந்தா, நாங்கள் உங்ககிட்ட ஒன்று கேட்க போகிறோம். அதை கொடுக்கறதுக்காக நீங்கள் தயாராக இருந்துக்கோங்க. இத்தனை நாளும் அருள் செல்வம் தந்தீங்கள, அதே மாதிரியே பொருள் செல்வமை தாங்க. இந்த உலகத்தில் வாழ்கிறதுக்காக தேவையான பொருள் செல்வமை நாங்கள் உங்ககிட்ட கேட்க போகிறோம். எங்களை அலங்காரம் பண்ணிக்கிறதுக்காக, தரையில் வைக்கிறதுக்காக மலர்கள், வளையல்கள், சூதகம், சிலம்பு, இதுப்பில் போகிற ஒத்தியானம்ல எங்களுக்கு நீங்கள் தரணும். அழகான ஆதையும் நீங்கள் எங்களுக்கு தரணும். ஸ்ரீ ஆண்டாந்த பாசத்துலையும் நைவேத்தியம்மை எப்படி செய்யணும்னு சொல்லியிருக்காங்க. நல்லா பசும்பாலில் அரிசியை வேகம் வச்சு இனிப்புக்காக வெள்ளத்தை போட்டு நிறையா நெய்ய போடணும். எப்படி நெய்ய போடணும்னா, மற்றவர்களுக்கு பிரசாதம் எடுத்து கொடுக்கும் போது கையிலது முள்ளங்கை வரைக்கும் நெய் ஒழுகணும். நீங்கள் எல்லாத்தையும் தந்தீங்க, அதனால நீங்களும் எங்கள் கூட வந்து பிரசாதமாக சாப்பிடுங்க அப்படின்னு ஸ்ரீ ஆண்டா அழுந்த பாசுரத்தில் சொல்லியிருக்காங்க. நன்றி நண்பர்களே, மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.